வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா சோல்ஃபுல் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் பேரு கோவக்காய் சில்லி ஃப்ரை. இதுக்கு தேவையானது கோவக்காய் ஒரு 400 கிராம்ஸ் எடுத்து கட் பண்ணிருக்கேன். ஆனியன் கட் பண்ணது 1 கப், கேப்சிகம், கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள்ஸ்பூன், மைதா 2 டேபிள்ஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம், சோயா சாஸ், சில்லி பவுடர், சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், பெப்பர், சால்ட்டு தேவையான அளவு. ஃபஸ்ட்டு கோவக்காய் கட் பண்ணிக்கலாம். ஸ்லைஸாக, அதாவது ஹாஃப் லென்த் வைஸ் ஸ்லிட் பண்ணால் நல்லாயிருக்கும், லைக் ஃபிங்கர் சிப்ஸ் போடுற மாதிரி அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். மைதா 2 டேபிள்ஸ்பூன், பெப்பர் பவுடர், கார்ன்ஃப்ளவர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தேவையான உப்பு. கோவக்காய் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம், அதனால் இது கோட்டிங்க்காக தான் இந்த ரெண்டு மாவும் யூஸ் பண்ணுறோம். உங்களோட கோவக்காய் அளவுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாவு அளவை கூட்டிக்கலாம். ஆயில் சூடானதும் கோவக்காயை டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நல்லா கிறிஸ்பியாக வரும். இது எல்லா கோவக்காயும் வறுத்தெடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நமக்கு தேவையானது ஆனியன், கார்லிக், கேப்சிகம், சில்லி சாஸ், சோயா சாஸ், எல்லா கோவக்காயும் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இது இன்னொரு சாட்டே பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் ஆயில் விட்டு பூண்டு கட் பண்ணி வச்ச பூண்டு ஆர் கார்லிக் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். ஆனியன், கேப்சிகம், பிஞ்ச் ஆஃப் சால்ட் டேஸ்ட்டுக்கு, இது கூட பிஞ்ச் ஆஃப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சுகர் எதுக்குன்னா ஒரு டேஸ்ட்டு கொடு, ஸ்வீட்னஸ் கொடுக்கும், ப்ளஸ் கொஞ்சம் கிளேசினஸ் வரும். அதுக்காக பிஞ்ச் ஆஃப் இது ஆட் பண்ணியிருக்கேன் சுகரு. சோயா சாஸ், சில்லி சாஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது எல்லாம் வதங்கினதும் பெப்பர் பவுடர், சில்லி பவுடர், காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நான் மீடியம் சைஸ், மீடியம் காரம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் டொமேட்டோ சாஸ், இது கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொடுக்கும். ஆட் பண்ண பிறகு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் கோவக்காய் இதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா எல்லாமே அப்சார்ப் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த டிஷ் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாக நல்லா டேஸ்டியாக இருக்கும், சில்லி ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ட்ரையாக செஞ்சுருக்கோம், இதை கிரேவியாக கூட செய்யலாம். இந்த டிஷ்ஷோட இன்ஸ்பிரேஷன் வந்து ஒரு டிவி குக்கிங் ஷோலேருந்து எடுத்தது. நான் ட்ரை பண்ணியிருக்கேன், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிரியா சோல்ஃபுல் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிரியா சோல்ஃபுல் சமையல்.